வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கண்ணபிசியன் வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனுவல் பணம் 2021 எப்போ வரும், 2020 முடிய போகுது. டிஎன்பிஎஸ்சி அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ எப்போ வரும். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஆனுவல் பணம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 20/12/2020. ஸோ குரூப் டூ குரூப் ஃபோர் எப்போ வரும், இந்து சமய அறநிலைத்துறை தேர்வு எப்பொழுது வரும், அடுத்த குரூப் ஒன் எக்ஸாம்ஸ், ஏன்னா ரெண்டு வருஷம் என்ன சொன்னாங்கன்னா வருஷம் வருஷம் இனிமேல் குரூப் ஒன் எக்ஸாம் வரும்னு சொன்னாங்க. 20% பிஎஸ்டிஎம் அண்ட் சிஓஎஸ் மஸ்ட். ஸோ அப்போ தான் பார்க்க போகிறோம். இன்னும் வந்து 8 நாளில் கண்டிப்பாக வந்து 8 அல்லது 10 நாள் ஆன்வல் பண்ண வர வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஸோ லேட்டஸ்ட் ரிப்ளை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நானே ஏற்கனவே ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் போட்டு அதுக்கு அவங்க கொடுத்த ரிப்ளை தாங்க இது, சரிங்களா. டிஎன்பிஎஸ்சி சர்வீஸ் கமிஷன் ரிப்ளை பாருங்கள். நான் 10 மணிக்கு மெயில் பண்ணியிருப்பேன், அவங்க 12 மணிக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. தொகுதி 4 தேர்வுக்கான பாடத்திட்டம் இறுதி அல்லது மாற்றம் செய்யப்படும் பட்சத்தில் இத்தகவல் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்படும். எனவே மனுதாரர் மேற்கண்ட இணையதளத்தில் விவரங்களை பார்த்தறிந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஆண்டு தேர்வு திட்டம் தொடர்பான நடவடிக்கை செயல்பாட்டில் இருக்குது. ஆண்டு தேர்வு திட்டம் தொடர்பான நடவடிக்கை செயல்பாட்டில் உள்ளது, சரிங்களா. முடிவடைந்த பின்னர் மேற்கண்ட இணையதளத்தில் வெளியிடப்படும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜனவரியில் வந்து குரூப் 4 கால்ஃபர் வருமா, இல்லை குரூப் 2 ப்ரிலிமினரிக்கான கால்ஃபர் வருமா, ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து டிசம்பர் 20ஆம் தேதிக்கு வந்துச்சுங்க ஏற்பனர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வருன்றது இன்னும் கூடிய சீட்டில் வரதான் போகுது. இது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டு. டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளான் போட்டிங்கன்னா 2020, 2019, 2018 ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஆனுவல் பிளான் விட்டுருப்பாங்க இல்லையா. இல்லை 2020 கிளிக் பண்ணுறோம். இப்போ தான் நீங்கள் நோட் பண்ணணும், இந்த இடத்த பார்த்தீங்களா, 20/12/2019, சரிங்களா. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கு, இருந்தாலும் ரீடெவலப் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ ஆனுவல் பிளான் லாஸ்ட் டைம் வந்த ஆனுவல் பிளான் இப்படி தாங்க இருக்கும். என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டே கம்பைன்டு குரூப் ஒன் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஜனவரி மாதம் வரும்னாங்க. இது அடுத்த ஜனவரிக்கு போயிடுச்சுங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஜனவரி, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹார்டிகல்ச்சர் ஜனவரி. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு இன்ஜினியர் சர்வீஸ் இதெல்லாம் என்ன வரலை, லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். ஸோ மற்றபடி எந்த ஒரு தேர்வுமே வரலுங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வரவே இல்லை. பர்சார் இன் தமிழ்நாடு கொலீஜியட் எஜுகேஷன் சர்வீசஸ் வரல. கம்பைண்டி ஜியாலஜி சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்னும் இதில் எதுவுமே வரலைங்க. ஆனால் எல்லாருமே வந்து அதிகபட்சமான எதிர்பார்க்கும் கேள்விகள் குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏ சர்வீசஸ்மே. இது இப்போ திரும்பவும் மேல் நோட்டிஃபிகேஷன் வாய்ப்புகளும் இருக்குது, ஏன்னா எலெக்ஷன் இருக்குன்றதால் ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஏப்ரலில் வைக்கலாம், வைக்காமலும் போகலாம். சேம் குரூப் 4க்கும் அதே தான். குரூப் 3 அண்ட் குரூப் 7B இந்து சமய அறநிலைத்துறை தேர்வு சூரம் இதுவுமே அதே தான், சரிங்களா. இதுக்குமே நிறைய பேர் வந்து இந்த சைவாயணம் புக்கையும் இன்னொரு இந்து மத புக்கையும் படிச்சிட்ருக்காங்க. அடுத்து வந்து இதுவுமே அதே தான். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அதிகமாக எதிர்பார்க்குறது வந்து அப்படின்னா குரூப் 4 சர்வீசஸ் செப்டம்பர்னு சொல்லியிருந்தாங்க. சேம் இப்போ அதே மாதிரி சேம் ஜூன் மாதம் கால்ஃபேர் வந்து அதுக்கப்புறம் கூட வர வாய்ப்பு இருக்குது, இல்லை ஜனவரி மாதம் கால்ஃபேர் வந்து ஏப்ரலில். ஆனால் ஏப்ரல் வைக்க வாய்ப்புகள் மிக கம்மி தான், ஏன்னா இன்னும் பள்ளிகள் திறக்கல. பள்ளிகள் திறந்தால் தான் குரூப் 4 எழுத முடியும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 21 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க, 15 லட்சம் பேராச்சும் எழுத வருவாங்க. ஸோ அதனால் வந்து சாத்தியக்கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்குது. குரூப் 2 முன்னுரிமையே கூட கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேராச்சும் அப்ளை பண்ணுவாங்க, இல்லை 5 லட்சம் பேராச்சும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக இருங்க. சார் அதான் கால்ஃபேர் தான் வரல, படிக்கலாம் தேவையில்ல அப்படிங்கிறது. போர் வரும்போது மட்டும் வந்து சும்மா போர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கூடாது, அதுக்கு முன்னாத்தையுமே ஆயத்த நடவடிக்கைகளை வந்து எடுத்து ரெடியாக முடிச்சிருக்கணும், இல்லைனா வந்து போருக்கு போகிறது கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்துச்சா கட்சி ஆரம்பிப்பாங்க, எலெக்ஷன் இல்லையா பிக் பாஸ் நடத்த போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, சும்மா வந்து அவங்க ஒரு போட்டியாளராக மட்டும்தான் நிற்க முடியும், வெற்றியாளராக நிற்க முடியாது. இதுதான் இதுக்கு இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் சொன்ன ரெண்டு விஷயம் தான், இப்போ ரஜினியே கமலை எடுத்துக்கோங்களேன், எலெக்ஷன் வந்தால் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இல்லைனா ஒன்று பிக் பாஸ் போகிறாங்க, இல்லைனா படம் நடத்த போயிடுறாங்க. இதை இவங்களாம் என்ன பண்ண முடியும், ஒன்லி போட்டியாளராக மட்டும்தான் நிற்க முடியும், வெற்றியாளராக மாறவே முடியவே முடியாது. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, அதே தான் நீங்கள் வந்து எக்ஸாம் இல்லைனா கூட அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் படிச்சுட்டு ரெடியாக இருந்துட்டு அப்புறம் நீங்கள் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுங்கள், ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுங்க, என்னென்னா பண்ணுங்கள், சரிங்களா. ஆனால் படித்து வச்சுக்கோங்க, அதுதான் சொல்கிறேன்.
இன்னும் 8 நாளில் இல்லை 10 நாள் ஆன்லைன் பண்ண வந்தால் ரொம்ப ஹாப்பிங்க. குரூப் 2 குரூப் 4 சொல்லியாச்சு, இந்த செமாரில் திரும்பியும் சொல்லியாச்சு. படிச்சுட்டு ரெடியாக இருங்க. அடுத்த குரூப் ஒன்று எப்போனா அதுக்கு அடுத்த வருஷம் தான் வரும் சரிங்களா. 20% பிஎஸ்டிஎம், ஸோ அதுவும் நடைமுறைக்கே வரப்போகுது, கிட்டத்தட்ட வந்த மாதிரி தான் சரிங்களா. சிஓஏஎஸ் மாஸ்ட், நாம் சிஓஏ எக்ஸாம், கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் எக்ஸாம் அனைத்து டவுட்டுகளையும் வந்து தீர்த்துட்டோம். இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஐ எம் ஒர்க்கிங் அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சர், ஐ வாண்ட் டு நோ அண்ட் லேர்ன் திஸ் கோர்ஸ், வேர் ஐ வில் லேர்ன் திஸ் கோச்சிங். ஒன்றுமே இல்லை, உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க டைப்ரைட்டிங் சென்டர் போங்க. நான் இந்தமாதிரி சிஓஏ எக்ஸாம் அப்ளை பண்ணணும், படிக்கணும், கோர்ஸ் முடிக்கணும்னு சொல்லி கேளுங்க. அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க, மேபி அவங்களே நடத்துவாங்க, இல்லை அவங்க யாராச்சும் வந்து கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க, அவங்க நடத்துவாங்க. டோட் எக்ஸாமில் நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கினது தான், மற்றபடி நம்ம எல்லாத்துக்குமே சொல்லியாச்சு சரிங்களா. ஓகே சார், வேறு ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனுவல் பிளானர் ஸோ வரதான் போகுது, இன்னொரு 8 நாள் காத்துருங்க சரிங்களா. அதேமாரி நாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் கொஷின் பேப்பர் அண்ட் டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். 6th to 10th வரைக்கும் சயின்ஸ் 100 lesson, 4 10 டெஸ்ட் பேட்ச் பல்க் கொஷின், 5 10 6th to 10th வரைக்கும் சோசியல் சயின்ஸ், இதுவுமே 4 10 டெஸ்ட் பேட்ச், 5 10 பல்க் கொஷின் பேப்பர், இதுவுமே அதே தான். யூனிட் 18. ஸோ இது மொத்தமாக வேணும்னா டெஸ்ட் பேட்சில் 1000 rupees கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பல்க் கொஷின் 1200 ஆகணும். வேறு ஏதாவது கொயிரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கூகுள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை, கூகுள் பே, ஃபோன்பே, நெட் பேங்கிங் ஸ்க்ரீன்ஷாட்டை பர்சனல் நம்பருக்கு வாட்ஸ் மெசேஜாக பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணிட்டு உங்களை ஆட் பண்ணிவிட்டு குரூப்பில் பண்ணிடுவோம் சரிங்களா. அதேமாரி வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான வீடியோ லிங்க்கு